இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள் ஜெபிப்போம் தூய வாழ்வு வாழ வேண்டுமென்று தம்முடைய திருமறையின் ஊடாக எங்களை அழைக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே வெண்ணுடை தரித்தவர்களாக சிங்காசனத்தின் முன்பு நிற்கின்ற தூயவர்களின் காட்சியை குறித்து இன்று நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் நீர் எங்களோடு பேசும் உம்மோடு கூட இணைந்து தூய வாழ்வு வாழ எங்களை பக்குவப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் மூப்பர் ஒருவர் யோவானிடம் வந்து வெள்ளை அங்கி அணிந்திருக்கும் இவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கேட்கின்றார் அதற்கு யோவான் ஐயா அது உமக்கு தான் தெரியும் என்று பதிலளிக்கின்றார் அப்போது அந்த பெரியவர் அல்லது மூப்பர் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் இரண்டு பதில்களை கூறுகின்றார் ஒன்று இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் மற்றொன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் ஆற்றலால் அல்லது வல்லமையால் தங்கள் ஆடைகளை வெண்மையாக்குவோர் என்று பதிலளிக்கின்றார் மூப்பர் கூறும் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் வருகின்ற இந்த இரண்டு பதில்களையும் இன்று தியானிக்கப் போகின்றோம் முதலாவது பதில் மிகுந்த இருந்து வெளியே வந்தோர் இந்த உபத்திரவம் அல்லது துன்பம் ட்ரிபுலேஷன் என்பது மூன்று நிலைகளில் உள்ள உபத்திரவத்தை குறிக்கின்றது முதலாவது யோவானின் காலத்தில் இருந்த துன்புறுத்தல் யோவானும் அந்த துன்புறுத்தலுக்கு உட்பட்டு பத்ம தீவில் இருக்கின்ற பொழுது இந்த காட்சிகளை காணுகின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அடுத்து இப்போது கிறிஸ்துவின் பொருட்டு வருகின்ற துன்புறுத்தல் தற்காலத்தில் நாம் சந்திக்கின்ற துன்புறுத்தல் மூன்றாவது கடவுள் உலகை படைத்து அந்த நாட்கள் முதல் ஒருபோதும் நடக்காத இறுதி நாளில் நடைபெறப் போகின்ற மகா உபத்திரவம் இந்த ட்ரிபுலேஷன் அல்லது மகா உபத்ரவம் குறித்து மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலும் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது இத்தகைய எல்லாவிதமான துன்புறுத்தல்களையும் மேற்கொண்டு யார் வெற்றி பெறுகின்றாரோ அவர்களே வெள்ளை அங்கி அணிந்தோர் என்று மூப்பர் பதிலளிக்கின்றார் வெள்ளை அணிந்திருக்கும் இவர்கள் யார் என்பதற்கு மூப்பர் கூறுகின்ற இரண்டாவது பதில் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தங்கள் ஆடைகளை வெண்மையாக்குவோர் அல்லது துவைத்தோர் வெள்ளை அங்கி எப்போதும் இரண்டு காரியங்களை குறிக்கின்றது ஒன்று கடந்த கால பாவத்தின் கரை தற்போதைய பாவத்தின் தொற்று மற்றும் எதிர்கால பாவத்தின் தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து சுத்தப்படுத்தப்பட்ட வாழ்க்கை மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்று அந்த வாழ்வில் பங்கு கொண்டு தூய்மையின் ரகசியத்தையும் வெற்றியின் ரகசியத்தையும் கண்டறிந்து தூய்மையாக வாழ்வோர் இவை இரண்டையுமே வெள்ளை அங்கி அடையாளப்படுத்துகின்றது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என்பதற்கு இந்த பகுதியில் மூன்று பொருள்கள் உள்ளன வெள்ளை அங்கியையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் பற்றி நாம் விரிவாக தியானித்தோம் இப்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என்பதற்கு இந்த காட்சியில் பொருள் கொள்ளப்படுகின்ற மூன்று காரியங்களை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் ஒன்று அடைய இயலாத ஒன்றினை அனுபவிப்போர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என்பதற்கு நாம் புரிந்து முதலாவது பொருள் அடைய இயலாத ஒன்றினை அனுபவிப்போர் பாவத்திலிருந்து தூய்மை அடைதல் அல்லது வெற்றி பெறுதல் அல்லது விடுதலை பெறுதல் என்பது மனிதனால் அவனது முயற்சியால் இயலாத ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஏனெனில் ஆதாமும் ஏ வாழும் பாவம் செய்த பொழுது கடவுள் அவர்களை தோட்டத்திலிருந்து துரத்தி ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கின்ற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம் மனிதன் தானாக போய் ஜீவ விருட்சத்தை அல்லது ஜீவ வழியை அவன் கண்டடைய முடியாது ஏனெனில் அவன் கடவுளுடைய வார்த்தையை மீறி அவரை விட்டு தூரம் போய்விட்டான் பாவம் செய்துவிட்டான் மனிதனின் முயற்சியால் பாவ நிவர்த்தியை செய்ய இயலாது என்பதை உணர்ந்த கடவுள் ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இறைவாக்குப்படி கன்னிகையின் வயிற்றில் தூய ஆவியரால் தம் மகனை உலகுக்கு அனுப்புகின்றார் பாவமில்லாத விதத்தில் தூய ஆவியினால் கன்னிகையின் வயிற்றில் கடவுள் தன்னுடைய மகனை உலகத்தில் அனுப்புகின்றார் இதனால் பாவமில்லாமல் இவ்வுலகில் பிறந்த அவர் நமக்காக பாவமானார் என ரெண்டு குருந்தியார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் பவுல் கூறுகின்றார் நம்மால் அடைய இயலாத பெற இயலாத தூய வாழ்வை கிறிஸ்துவால் நாம் அனுபவிக்கும்படி கடவுள் நமக்கு அருளினார் கிறிஸ்துவின் பலியினால் நாம் இந்த தூய வாழ்வை பெறுகின்றோம் இத்தகைய தூய வாழ்வை அனுபவிப்பவரே அல்லது அடைய இயலாத தூய வாழ்வை கடவுளின் கருணையால் கிருபையால் பெற்று அனுபவிப்பவரே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என யோவான் குறிப்பிடுகின்றார் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் உடன்படிக்கை பெட்டி தாவீரின் நகருக்குள் கொண்டு வரப்படுகின்ற பொழுது தாவீது கத்தருக்கு முன்பாக குதித்து நடனமாடுகிறதை கண்ட ம மனைவியாகிய சவுலின் மகளாகிய மீகாள் தாவீதை அற்பமாக அவமதித்தார் என்று நாம் திருமறையில் படிக்கின்றோம் அதற்கு தாவீது அவருக்கு பதிலாக சொல்லுகின்றார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அல்லது நான் அடைய முடியாத எண்ணி பார்க்காத கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு தலைவனாக ஏற்படுத்தியவர் என்னுடைய ஆண்டவர் கடவுள் அவருடைய சமூகத்திற்கு முன்பாக இன்னும் அற்பனும் நீசனும் ஆவேன் என்று தாவீது வைராக்கியத்தோடு கூறுகின்றார் தான் அடைய இயலாத ஒன்றை மனிதன் பெறுகின்ற பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி அவனுக்கு உண்டாகிறது அடைய இயலாத பாவ மீட்பை பாவங்களிலிருந்து விடுதலையை கிறிஸ்துவின் வாழ்வு மரணம் இவற்றின் மூலமாக கிருபையாக நாம் பெறுகின்றோம் அப்படி பெற்று அனுபவிக்கின்ற பொழுது இனம் புரியாத மகிழ்ச்சி மனிதனுக்கு கிடைக்கின்றது இத்தகைய மகிழ்ச்சி கொண்டவரையே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என்று யோவான் குறிப்பிடுகின்றார் அடைய இயலாத மகிழ்ச்சியைப் பெற்ற இவர்கள் சிங்காசனத்தின் முன்பு வெண்ணுடை தரித்தவர்களாக ஆண்டவரை ஆர்ப்பரிக்கின்றனர் இரண்டாவதாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்குவோர் என்பதன் பொருள் புது வாழ்வுக்கு உட்பட்டோர் என்கின்ற பொருளையும் அது தருகின்றது இயேசுவின் காயங்களிலிருந்து வடியும் இரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெண்மையாக்குதல் என்பது புதிய வாழ்வு பெற்றதற்கான ஒரு சிம்பல் அடையாளம் என்று நாம் கூறலாம் இரத்தத்தின் கருஞ்சிவப்பு நிறத்தில் துவைக்கப்படுகின்ற பொழுது ஆடைகள் வெண்மையாக மாறும் என்று நாம் நினைப்பது முரண்பாடானது ஆனால் யோவான் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இது முரண்பாடானதாக தெரியவில்லை ஏனெனில் அக்காலத்தில் மறைபொருள் சமயங்கள் மிஸ்ட்ரி ரிலிஜியன்ஸ் அதிக அளவில் மக்களிடையே தாக்கங்களை ஏற்படுத்தி வந்தன அவை ஆழமான சடங்குகள் அல்லது ரிச்சுவல்ஸ் மூலமாக மனிதர்களுக்கு மறுபிறப்பு மற்றும் நித்திய வாழ்வின் வாக்குறுதிகளை வழங்கி வந்தன அன்றிருந்த மறைபொருள் சமயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சமயம் மித்ரா சமயம் மித்ராயிசம் என்று ஆங்கிலத்தில் அழைப்பர் அதன் கடவுள் மித்ரா என்பவர் அது உலகம் முழுவதும் தன் பக்தர்களை கொண்டிருந்தது இது ரோமானிய இராணுவத்தின் விருப்பமான சமயமாகவும் இருந்தது இங்கிலாந்திலும் ரோமானிய வீரர்கள் வழிபட்ட மித்ரா இச வழிபாட்டிடங்கள் நினைவு சின்னங்களாக இன்றும் உள்ளன மித்ரா இசத்தின் மிகவும் புனிதமான சடங்கு டாரோபோலியம் காளையின் இரத்த குளியல் பாத் புல்ஸ் பிளட் என்பதாகும் ட்ரூடென்ஷியஸ் என்னும் கிறிஸ்தவ கவிஞர் இந்த சடங்கை பின்வருமாறு விவரிக்கின்றார் ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு அதன் மேல் பலகைகளால் ஆன ஒரு மேடை அமைக்கப்பட்டது அம்மேடையில் துளைகளால் துளையிடப்பட்டு பின்னர் இந்த மேடையின் மீது ஒரு காளை பலிக்காக வெட்டப்படுகின்றது பாவ மன்னிப்பு பெற வேண்டியவர் இந்த மேடையின் கீழ் மண்டியிட்டு நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுவார் இதனால் பலிக்காக வெட்டப்படும் காளையிலிருந்து வடியும் ரத்தம் அந்த மேடையின் உள்ள துளைகளின் வழியாக வழிந்து இரத்தம் காளையின் ரத்தம் பாவ மன்னிப்பு பெற வேண்டியவரது தலை காதுகள் கைகள் ஆகிய உடலின் பக்கங்களையும் அவரது ஆடைகளையும் நனைக்கின்றது பின்னர் அவர் தன்னால் இயன்ற அளவும் இந்த இரத்தத்தை குடிக்கவும் செய்வாராம் இதனால் புதுவாழ்வு பெற்றோம் அல்லது மறுபிறவி எடுத்தோம் என்கின்ற உணர்வு அவருக்கு உண்டாகின்றது என்பது அந்த சமயத்தின் நம்பிக்கை இது தவறானதாகவும் பயங்கரமானதாகவும் நமக்கு தோன்றலாம் ஆனால் யோவான் காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்வும் மரணமும் புது வாழ்வு தருகின்றது என்பதை புரிந்து கொள்வது எளிதாக இருந்தது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஆடைகளை வெண்மையாக்குதல் என்பதின் பொருள் பிற விலங்குகளின் பலியினால் கிடைக்கும் இரத்தத்தினால் அல்ல தமக்காக தன்னையே தந்த தூய்மையாக வாழ்ந்து பாவமில்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஆடைகளை தூய்மையாக்குதல் புது வாழ்வு பெறுதல் என்பதே அதனுடைய பொருள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து ஆடைகளை வெண்மையாக்குவோர் என்பதற்கு சொல்லப்படுகின்ற மூன்றாவது பொருள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் ஆற்றலை பயன்படுத்துவோர் பஸ்கா ஆடு இஸ்ரவேலர் விடுதலை பெற்றதை அடையாளப்படுத்துகின்றது இது விடுதலையை அடையாளப்படுத்துவது போல மனிதனின் பாவ வாழ்விலிருந்து கிறிஸ்து விடுதலை தருகின்றார் என்பதின் அடையாளமாக ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்து அறியப்படுகின்றார் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்பது விடுதலை தரும் ஆற்றலை அல்லது சக்தியை சுட்டிக்காட்டுகின்றது காட்டுகின்றது பிளட் ஆஃப் த லேம் என்பது பவர் ஆஃப் த லிபரேஷன் அல்லது விடுதலை தரும் ஆற்றல் என்று பொருளாகின்றது இந்த ஆற்றலை மனிதன் தானாக அடைய இயலாது கிறிஸ்துவின் அருளால் அவனுக்கு கிடைக்கின்றது ஆனால் கிருபையாக கிடைக்கும் இந்த ஆற்றலை பயன்படுத்துவது மனிதனுடைய பொறுப்பு என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு மனிதனுக்கு தனது ஆடைகளை துவைக்க வேண்டிய சோப்பு சலவைக்கு வேண்டிய கருவிகள் உபகரணங்கள் போன்ற அனைத்தும் இருக்கின்றன என வைத்துக்கொள்வோம் ஆனால் அவர் அவற்றை வைத்து கொண்டு அதனை பயன்படுத்துகின்ற வரை அவருடைய ஆடைகள் தூய்மையடைய முடியாது அவர் பயன்படுத்தும் வரை சலவைக்கான பொருட்கள் பயனற்றதாகவே இருக்கின்றன ஆட்டுக்குட்டியின் இரத்தம் கிறிஸ்துவின் பலி ஆற்றல் உடையது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆற்றலை நாம் பயன்படுத்தும் போது மட்டுமே அந்த ஆற்றல் நமக்கு பயனுள்ளதாக மாறுகின்றது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் ஆற்றலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கு பார்க்லே என்கின்ற புதிய பாட்டு விளக்க உரையாளர் சில வழிமுறைகளை கூறுகின்றார் அவர் சொல்லுகின்ற முதலாவது வழி பாவத்திற்காக வருந்தி மன்னிப்பு பெறுதல் இரண்டாவது திருந்திய வாழ்வை விருப்பத்தோடு தொடங்குவது மூன்றாவது கிறிஸ்து மனிதர்களாகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காகவும் தன்னை தியாக பலியாக தந்தார் என்பதையும் அவருடைய தியாகம் நமது பாவங்களை போக்கி நம்மை மீட்கும் ஆற்றல் உடையது என்பதையும் முழுமையாக நம்பி அல்லது விசுவாசித்து அவரிடம் சரணடைதல் நான்காவது மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் தொடர்ந்து தக்க வைக்கும் திருமறை தியானத்தை தினம்தோறும் தவறாது செய்வது ஐந்தாவது கிறிஸ்துவுடனான உறவை எப்போதும் நெருக்கமாக வைத்திருக்கும் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்பது ஆறாவது சாக்கிரமந்துகள் வழிபாடுகள் வழியாக விசுவாசத்தில் உறுதிப்படுதல் இறுதியாக ஏழாவது கிறிஸ்துவுடன் வாழும் வாழ்வை குறித்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடும் உண்மையோடும் இருப்பது இப்படி வாழும் பொழுது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் ஆற்றல் நம்மில் செயலாற்றுகின்றது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்குவோர் இந்த ஆற்றலை பெற்றவர்கள் ஜபிப்போம் வெள்ளை அங்கிகளை தரித்து சிங்காசனத்திற்கு முன்பு நிற்போர் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் ஆடைகளை துவைத்து வெண்மையாக்குவோர் என கற்றுத்தருகின்ற எங்கள் ஆண்டவரே அடைய முடியாத மீட்பை நாங்கள் சுதந்திரிப்போராகவும் புது வாழ்வு பெற்றவர்களாகவும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் ஆற்றலை பயன்படுத்துவோராகவும் அனுதினமும் வாழ்வதற்கு எங்களுக்கு உமது பலனை தர வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்